ஒரு பணக்காரர் வந்து ஒரு ராஜா வந்து ஒரு சுவாமிகளை அரண்மனைக்கு கூப்பிட்டாரு. அந்த சுவாமிகளுக்கு முன்னாடி ராஜா வந்து, கடவுளே எனக்கு இன்னும் செல்வந்தி கொடு அப்படின்னாரு. அந்த சுவாமிகள், நீயே ஒரு பிச்சைக்காரன், உங்ககிட்ட நான் பிச்சை எடுக்கவானே எந்திரிச்சு போயிட்டாரு என்று விவேகானந்தருக்கு பிடித்த கதை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அளவுக்கு மீறி சொத்து சேர்க்காத அந்த எளிமை வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருக்கிறது, அதுக்குதான் பதஞ்சலி சொல்றாரு, உங்க வீட்டுல பொருள்கள் குறைச்சலா இருந்ததுன்னா உன்னோட நினைவாற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறார். உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உங்க வீட்டு டிராயிங் ரூம்ல மட்டும் இல்ல, உங்க மண்டைக்குள்ளையும் கொஞ்சம் இடத்த பிடிச்சுக்குது. அதனால இன்னும் சுவாரஸ்யமான, இன்னும் அழகான, இன்னும் உங்களுக்கு உயிர் ஒட்டக்கூடிய பல தகவல்கள் உங்களோட தலைக்குள்ள நுழைய முடியாம அது தடுக்குது. அதனால எளிமையான வாழ்க்கை. இப்ப மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு வீட்டுக்கு போகும்போது அவர் பிரைம் மினிஸ்டர் பங்களால இருந்த ஒரு பீங்கான் தட்டு உடஞ்சு போச்சான். ஐயோ இவ்வளவு நல்ல தட்டு உடஞ்சு போச்சே அப்படின்னு யாரோ சொன்னாங்களா, அப்பாடா ஒன் திங் லெஸ் டு கேரி, நான் வீட்டு போயிட்டு வேண்டிய சமையல இன்னும் கொஞ்சம் குறைச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு